Hi friends, welcome to Golden House in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாலையோர மூலிகை அப்படின்னு நிறைய பதிவுகள் பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மூலிகை பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட பின் சைடு எல்லாரும் வந்து நிறைய பதிவுகள்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து பின் பக்கம் உள்ள வியூ தான் நீங்க பாத்துக்கிட்டீங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்ப காட்டிட்டு இருக்கேன் பாருங்க, இந்த இடத்துக்கு தான் போக போறோம். பின் பக்கமா இப்ப வந்திருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம வீட்டோட அந்த மதில் சுவருங்க. அந்த சைடில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கம்மல் செடின்னு சொல்லுவோம். இது எவ்வளவு அப்படியே பூத்துருக்கு பாருங்கள். ஓணமும் வந்துடுச்சு, பூக்கள் நிறையா பூத்தா சந்தோஷம்தான், பூக்களும் போடலாம். இப்போ அந்த மூலிகையை தேடி போவோம். நம்ம சாலை ஓரங்களில் நமக்கு தெரியாமல் நிறைய மூலிகைகள் இருக்குங்க. அதை நம்மளாக தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ வந்தாச்சு மூலிகை இருக்கிற இந்த இடத்துக்கு. பார்க்கும்போது சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதாங்க தகரை. இது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதுவும் மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி சூப்பராக தளதளன்னு முளைச்சும் நல்லா செழிப்பாக இருக்கும். பூ வைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து பூ வைக்கிற சமயம் இல்லை, அந்த பூ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி பொரியல் பண்ணியெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாம் என்ன செடின்னு தெரியலை. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்கள். ஓணம் வந்தாலே இந்த மாதிரி பூக்கள் எல்லாத்தையும் பறித்து பூக்களும் போடுறது வழக்கம். நம்ம கடையில் வாங்கி போட்டாலும் இந்த மாதிரி பறித்து போடும்போது அது ஒரு சந்தோஷம். இதில் என்னென்னா இந்த மாதிரி நுனியில் இருக்கிறது மட்டும்தாங்க கிள்ளி பொரியல் பண்ணும்போது பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடியில் உள்ள இலைகள் எல்லாம் பறிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நுனியில் இருக்கிறத மட்டும் நம்ம பறிக்கும்போது திரும்பி நிறைய கிளைகள் வச்சு திரும்பி நிறைய வரும். அதை நுனி இலைகளை மட்டும் நம்ம இது மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம பொரியல் பண்ணணும். நான் அது மாதிரி 2 பதிவுகள் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த இலைகளை பறிக்கும்போது நம்ம வந்து எதுவும் பூச்சி புழு எதுவும் கடிக்காமல் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பறித்து நம்ம எடுத்துக்கணும். சுத்தமான இலைகளாக பார்த்து எடுத்துக்கணும். இது வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும், இப்போ கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் கர்க்கடை மாதம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடி மாதம் வந்து எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக அந்த பொரியல் ஒரு தடவையாக தான் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. அந்த காலத்தில் மழைக்காலம் வந்தாலே எல்லார் வீட்லேயும் கேரளாவில் பார்த்திங்கன்னா இது பொரியல் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு சத்துக்கள் நிறைந்தது. நம்ம இந்த மாதிரி பொரியல் கறி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இதோட விதை வேறு இந்த மாதிரி இலைகள்லாம் மருந்துகளாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம அந்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. அதை நிச்சயமாக நம்ம கவனத்தில் எப்போவுமே வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்கிறது இல்லை. அதனால தான் உங்களோட இதை மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பொரியல் பண்ணி நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். இதே சேப்பங்கிழங்கோட தண்டும் நான் பொரியல் போட்டிருந்தேன், அதுவும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சேனை தண்டும் செஞ்சு சாப்பிடலாம். இன்னொரு இலை காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இலை பார்க்கறதுக்கு தகரை இலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நீள் வாக்கில் இருக்கும் இந்த இலை. நல்லா பெருசாகவும் இருக்கும், பெரிய பெரிய செடிகளாக இருக்கும். நம்ம தகரை வந்து கொஞ்சம் குட்டை குட்டை செடியாக இருக்கும். அது வந்து வட்டை இலைகளாக இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த ஒரு செடியாக பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் படலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த மருந்தெல்லாம் நம்ம தவறாக வந்து பயன்படுத்திடக்கூடாது. அதனால தான் இங்கே பாருங்கள், இது வந்து தகரை இல்லை, இது வந்து வேறு செடிங்க. பாருங்கள், இது வந்து நல்ல நீள நீளமாக இருக்குது, நல்ல பெரிய இலையாகவும் இருக்குது. தகரையுமே நல்ல பெருசாக வரும். நல்லா வந்து உரங்கள் இருக்கிற மண்ணாக இருந்துச்சுன்னா நல்ல பெருசாகவே வரும். ஆனால் இது பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நல்லாவே தெரியும். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். இந்த இலை வந்து தகரை இலை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கிறது இதுதான் தகரை. அந்த இலை வந்து நல்லா வட்ட வட்டமாக இருக்கும். நல்லா பார்க்கும்போது நம்ம நிலக்கடலை இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். பூவும் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சீசன் இப்போ இல்லாததுனால நம்ம இந்த சமயத்தில் தான் இந்த கீரைகளை வந்து பயன்படுத்திக்க முடியும். நல்லா வந்து கொழுந்து இலையாக இருக்கும். அதனால தான் அடியில் உள்ள இலை வந்து முத்தின இலையாக இருக்கும். அதை பறித்து வைக்கக்கூடாது, சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். இதோட விதை வேர் இலை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க. இது வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து அலோபதியில் பயன்படுத்துகிறாங்க. இதோட வேர் வந்து ஆன்டிசெப்டிக் குணம் உள்ளது. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா தோல் வியாதி, பித்தம், கபம், வாதம், விஷம், அதே மாதிரி கிருமி தலையில வந்து உள்ள வியாதிகள் இரத்த தோஷம் எல்லாத்துக்கும் வந்து இத மருந்தா பயன்படுத்துறாங்க இது வந்து மழை காலத்துல நிறையவே கிடைக்குது நம்ம வந்து இந்த மாதிரி மருந்தா பயன்படுத்தும்போது மருத்துவர் ஆலோசனை இல்லாம பயன்படுத்தவே கூடாது அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் வந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாம பயன்படுத்தவே மாட்டேன் ஆனா இந்த கீரைகளை வந்து நீங்க பொரியல் பண்ணி தாராளமா சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதோட பதிவு போட்டுக்கேன் பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க அதே மாதிரி இது வந்து கறி வெச்சு கூட்டு வெச்சு இது மாதிரியும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் Thank you